Hello guys, welcome back to a new video. Been friends since 1995. யோ சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னடா புது கண்ணாடி போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? எனக்கு வந்து ரொம்ப நாள் இந்த மாதிரி கண்ணாடி போடணும்னு ஒரு ஆசை. அதனால போட்டேன். அது வந்து வாங்கின ரொம்ப சீப்பான ரேட்டு தான் வாங்கினேன். ஸோ அதுக்கான இதை போட்டிருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்கலான்னு. ஸோ இன்னைக்கு இந்த விளாக் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளான்ட் வாங்க போறோம் நம்ம வந்து. என்ன பிளான்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர் வந்து ஒரு செடி வந்து நட்டிருக்காரு. ஒரு ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டிங்காக போன ஒரு விஷயம், ஒரு ஃபோட்டோ. அண்ட் அதே மாதிரி அவரே நம்ம பண்றாரு, சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆஸ் இன்ஸ்பயர்ட் பை தளபதி விஜய். கமான், செடி வாங்குற இடத்துக்கு வந்து வந்தாச்சு. நமக்கு பின்னாடி தான் அந்த இடம் இருக்கு. ஆக்சுவலி ஒரு ரோட் சைடு ஷாப் மாதிரி தான், ரோட் சைடில் ஒரு தனியாக ஒரு ஷாப் மாதிரி வச்சிருக்காங்க. செடியா இருக்கா இங்கதான், இதுதான் ஆக்சுவலி அந்த கடை. அண்ட் இங்கேயும் வந்து நிறைய செடி வந்து வச்சிருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி வந்து அந்த மாதிரி ஒரு ஷாப் மாதிரி வச்சிருக்காங்க. நான் இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. டடா, இதுதான் அந்த ஷாப்பு. ஸோ இப்போ நம்ம உள்ள போயிட்டு அங்கே போயிட்டு ஏதாச்சும் என்ன பிளான்ட் வாங்க முடியுதோ போய் பார்ப்போம். என்ன பிடிச்சிருக்கோ அந்த பிளான்ட் செலக்ட் பண்ணிட்டு தளபதி விஜய் மாதிரி நம்ம வந்து பிளான்ட் நட்டுறோம். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான செடி வச்சிருக்காங்க. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் செடி தான் வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இவங்க. கேட்டு பார்த்தா அவங்க எல்லா செடியும் வச்சிருக்காங்களா இங்கே. அண்ட் ஃப்ரூட்ஸும் இருக்குது, ஃப்ரூட் செடியும் இருக்குது, ஃப்ளவர் செடியும் இருக்குது. அண்டு சும்மா டெக்கரேஷனுக்கு வைப்பாங்களா அந்த மாதிரி செடியும் வந்து இவங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து டெக்கரேஷனுக்கு வச்சிருக்க செடி இந்த மாதிரி இருக்கிறதுலாம். இது ஃப்ளவர்ஸு. அட்ரஸ் வந்து வேளச்சேரியிலிருந்து எஸ்ஆர்பி போகிற ரோட்டில் டிசிஎஸை தாண்டி 50 மீட்டரில் பாரதி நகர் பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி கடை இருக்குது, சென்னை நர்சரி கார்டன். அதாவது எங்களுக்கு 30 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் செடி ரேட் இருக்குது. 30 ரூபாயிலிருந்து மொத்தமாக ஆர்டர் கிட்ட தான் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். நாங்கள் ஓகே, ஸ்டாண்டர்ட் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது, எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. மருந்து ஐட்டங்கள், மெடிசன் ஐட்டங்கள் இருக்குது, எல்லாமே நம்ம மெடிசன் இருக்குது. பூ ஐட்டங்கள், மரக்கண்டு எல்லாமே இருக்குது. கேட்டர்ஸு, போன்சாய் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. மொத்தம் 5 கடை இருக்குது எங்கிட்ட. என்ன செடினாலும் உடனே எடுத்து, அதான் என்ன ஆர்டர் கொடுத்தாலும் உடனே ரெடி பண்ணி, என்ன ஆர்டர் கொடுத்தாலும் உடனே எடுத்து கொடுத்துருவோம். ஓகே, இது டெக்கரேஷன் மாதிரி இருக்க பிளான்ஸ்ல எங்க இருக்கு? டெக்கரேஷன் மாதிரி வீட்டுல அழகு பொருள் கண்டி வைப்பாங்க. எங்கிட்டே இருக்குது, இருக்கும் இருக்கு. புரட்சி இருக்கு, சிரேக் பிளான் இருக்கு, சீசரில் இருக்கு, சீசி பிளான் இருக்கு, லிப்டிக் அப்ளோனியா இருக்கு, அக்லோனியா இருக்குது, ரப்பர் பிளான் இருக்குது, வெத்தலை இருக்குது, எல்லாமே இண்டோர் பிளான். இண்டோர் பிளான்ஸ் தான் சார். அவர் பேசுனது வந்து கேட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து இங்கே வந்து எல்லா பிளான்ட்டும் வந்து இருக்குது. என்ன பிளான்ட் நீங்கள் கேட்டு வந்தாலும் நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து 5 பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்களா இவங்க. ஸோ எல்லா பிளான்ட்ஸும் கிடைக்கும். 30 ரூபாலேருந்து 5000 ரூபா வரைக்கும் எல்லா பிளான்ட் இருக்கும். அதுவும் டெக்கரேஷன் பிளான்ஸ் நிறைய அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டுருக்காங்க போல். ஸோ மறக்காம இந்த இடத்த செக் பண்ணி பாருங்கள். வேளச்சேரியில் போகிற ரூட்டில் இருக்குன்ற மாதிரி சொன்னார். நான் அட்ரஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து மேப்பை வந்து கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ வச்சுருங்க, ரெண்டு வச்சுருங்க. இதான் ஒரு லைட்டா வாங்கின செடியோட ஃபுல் லைட். இதுதான் பார்த்துக்கோ, இது நாட்டு இது வந்து ஒரு 5 அடி உயரத்துக்கு ஒரு 5 அடி 6 அடி உயரம் வரும் படம். இந்த ரெண்டு செடி தான் வாங்கியிருக்கோம். இந்த ஒரு செடி அப்புறம் வந்து க்ரோ பேக், க்ரோயிங் பேக் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து போட்டுக்கிட்டால் நம்ம ரெண்டையும் வந்து இதிலே பிளேஸ் பண்ணிடலாம் போல. எல்லாத்துலேயும் கீழே வந்து ஓட்டை வச்சுருக்காங்க. ஓட்டை எதுக்குன்னா அது தண்ணி ஓவராக வந்துச்சுன்னா அது ஃப்ளோ ஆகிறதுக்கு வேண்டி வச்சுருக்காங்க. கோயிலில் ஓட்டை உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல ஓட்டை இருக்கு. இதோட ப்ரைஸ் என்னதுக்கா? இது எவ்வளோ? இதோட ரேட்டு வந்து 90 ருபீஸு.
டார் எடுத்துட்டு அங்கே வர சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து பின்னாடி அந்த லோடை ஏற்ற முடியும், லோடுன்றதில்ல அந்த ஒரு செடியை ஏற்ற முடியும். நிறைய செடி வளர்த்துருக்கேன், பட் இந்த ஒரு செடி எஸ்பெஷலி ஃபார் தளபதி விஜய். வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், அவங்ககிட்ட கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த செடிக்கு வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுருங்க இப்போது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து மேபி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் மக் ஹாஃப் கப்பு வந்து நீங்கள் தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க பேசிக்காக ஐடியா கொடுத்ததுனா வந்து அந்த சாயில் வந்து நல்ல ரிச் கண்டென்ட்டில் இருக்குன்னாங்க. அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 லிட்டர்ஸ் தண்ணி வந்து டெய்லி ஐ மீன் ஃபஸ்ட்டு ஊற்றுங்க, அதுக்கடுத்து டெய்லி ஹாஃப் ஹாஃப் கப்பு வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ அந்த மண் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த ஈரப்பதத்தை பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுதான் நம்ம வீட்டில் போய் ட்ரை பண்ண போகிறோம். பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி வாங்கினதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோ தான், அந்த தளபதியோட ஒரு ஃபோட்டோனால தான் நான் வந்து இதை பண்ணேன். ஸோ இந்த இதில் வந்து நான் 2 செடி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு நேம் வந்து நான் கொடுக்க போகிறேன், இதுக்கு பேர் வந்து தலை அண்ட் இதுக்கு வந்து தளபதி. இனிமேல் இதை வந்து தல தளபதி என்று போற்றப்படும். அது மாதிரி கூட போகிறோம் இதை இந்த செடியை. செம்ம வெயிட்டாக இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குன்னு தெரில, பட் இனிமேல் மினிமம் ஒரு 10 kg இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு சின்ன சின்னதாக ஏதோ பிளாக் கலரில் இருக்குல்ல, அது என்னன்னு எனக்கு சத்தியமாக புரியல, நீங்கள் வேணால் க்ளோஸ் அப்பில் பாருங்கள். ஏதோ பிளாக் கலரில் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது. அவங்க என்ன மிக்ஸ் பண்ணாங்க நான் சரியாக பார்க்கல, அவங்க ஏதோ மண் எடுத்து அப்படி போடுறத மட்டும் தான் பார்த்தேன், பட் அவங்க அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னு சுத்தமாக எனக்கு தெரில. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ மெயின்லி இன்ஸ்பயர்ட் பை தளபதி விஜய்க்கானது இந்த வீடியோ பண்ணால். அண்ட் க்ரோயிங் பேக் வந்து அங்கே இருக்குது, பார்த்தாலே தெரியும் செடி வந்து அங்கே இருக்குது. ஸோ அதை வந்து வளர்க்க போகிறோம், அதோட ப்ராக்ரெஸ் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் காட்டுறேன் எப்படி வளருது அதெல்லாம் சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட நேம் வந்து தளபதி செடி. இப்போ பாருங்கள் நீங்கள் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் தெரியும், மறக்காமல் இங்கே இருக்க லைக் பட்டன் தெரிவிக்கோங்க அண்ட் இங்கே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவில் வந்து நம்ம வந்து தலை பெருசா இல்லை தளபதி பெருசான்றது பேச வரல, ஒரு விஷயம் வந்து ஒன்று பண்ணுறாங்க அது வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுது. ஒரே ஒரு ஃபோட்டோ அன்னைக்கு எவ்வளோ பேர் போய் ரீச் ஆச்சு, இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸ் போய் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பும் போது ஃபுல்லாமே வந்து விஜயோட ஃபோட்டோ தான் வந்துச்சு, அந்த கையில் வந்து அந்த அந்த பிளான்ட் வச்சுட்டு இருக்க மாதிரி. ஸோ இது வந்து தலை பெருசா தளபதி பெருசான்றது நம்ம பேசவே வேணாங்க, ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அவர் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டு இன்ஸ்பயர் பண்ணுறாரு, நம்ம அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு நம்ம வந்து ஒரு செடியை வளர்க்குறோம். இதில் வந்து யார் பெருசு யார் வந்து கம்மி அப்படின்றது டிபேட்லாம் வந்து நம்ம தள்ளி விட்டுறலாம். ஸோ உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் அவர் பண்ணது வந்து உண்மையிலே நல்ல விஷயம், அதனால நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி, ஏன்னா அவரே வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வாழ்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்தது, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆகும், அப்படி இன்ஸ்பயர் ஆகி பண்ண வீடியோ தான் இது. சரிங்களா, இதில் வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறது உள்குத்துவம் எந்த மாதிரிலாம் கிடையாது, எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும், நான் வந்து ரொம்ப சினிமா அடிக்ட்லாம் கிடையாது, எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும், ரெண்டு பேரோட ஆக்டிங் பிடிக்கும் எனக்கு. ஸோ அவங்க என்ன நல்ல விஷயம் பண்ணுறாங்களோ அதை மட்டும் நம்ம கிராஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு அதை பண்ணோம்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ரெண்டு பேருக்கும் சமப்பணம் தல தளபதி ஃபேன்ஸ் ரெண்டு பேருக்கும். அடுத்த வீட்டு பார்ப்போம் கைஸ். தண்ணி ஊற்றிட்டேன், 2 லிட்டர் தண்ணி ஊற்றியும் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாமே உறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு தண்ணி தேவைப்படுது இந்த மண்ணுக்கு. பார்ப்போம், இனிமேல் டெய்லி வந்து ஒரு ஹாஃப் கப்பு வந்து தண்ணி மட்டும் ஊற்ற சொன்னாங்க, மேலே லைட்டாக வந்து தெளிச்சு வர மாதிரி ஊற்றி விடுங்க அது மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன்.